ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரயில்வே துறையிலேருந்து ஜூனியர் இன்ஜினியரிங்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீரர் வந்து பார்க்க போகிறோம் இந்திய வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவுர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸை வந்து பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பற்றின எல்லா அப்டேட்டுமே நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் விருப்பம் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அதாவது ரயில்வே துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது ரயில்வே ரிக்யூட்மெண்ட் ஆனுவல் பிளானில் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஜூலை செப்டம்பர் மந்த்துக்குள்ளே வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் பாராமெடிக்கல் கேட்டகரி என்டிபிசி அந்த மாதிரி வேலை போகிற பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிளானர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் இப்போதைக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் இருக்குது பாருங்கள் அதுக்கான வேலைவாய்ப்பு குறித்து பத்திரிசையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ரயில்வே ரிக்யூட்மெண்ட் போர்டு ஆதாரிலேருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு அஃபிஷியல் அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இருக்க பாருங்கள் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே அதாவது உங்களுக்கு என்னமான வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ரெக்கியூர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியரிங் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பர்டன்ட் கெமிக்கல் மற்றும் அந்தமான பல்வேறு பதவிகள் வந்து ஒரே போஸ்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிசர்ச்சுக்கான பதவியும் கொடுத்துருக்காங்க அதேமாரி ஜூனியர் இன்ஜினியரிங்க்கான வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணிட்டான்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் வரப்போது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே அதுக்கப்புறம் வேக்கன்சி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பதவி என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் இந்த பதவியில் மொத்தம் லெவல் செவனில் உங்களுக்கான சேல்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மந்த்லி வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்து சேலரியாக வந்து கொடுக்குறாங்க ஏஜி மட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க அவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பதினேழு வேக்கன்ஸி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆர்ஆர்பி கோரக்பூர் இருக்குது பாருங்கள் அவங்க மட்டும்தான் இந்த ஒரு சூப்பர்வைசர் மற்றும் ரிசர்ச் பதவிக்கு அப்ளை பண்ணிட்டா மாரி இருக்குது மீதி அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியரிங் டிபார்ட் மெட்டீரியல் மற்றும் சூப்பர் அந்த மாதிரி பதவிகளுக்கு லெவல் சிக்ஸில் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க மந்த்லி வந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுக்கும் சேலரி வந்து குரவைட் கொடுக்குறாங்க இதுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் சாரி வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேகன்சியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அவங்களுக்கான மொத்த வேக்கன்சிக்கான லிஸ்ட்டு பட் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பதவிக்கு இந்தியா முழுக்க எல்ஆர்பி எல்லா ஆர்ஆர்பி சோன்வைஸாக வேகன்சி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ எல்லா ஆர்ஆர்பி வைஸும் வேகன்சி வந்து இருக்குது ஓகே ஸோ இப்போதைக்கு ஜூனியர் இன்ஜினியரிங்கான நோட்டிஃபிகேஷன் பத்து சேலையில் கொடுத்துருங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஏஜை மட்டும் பொறுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி ஏஜ் லேசேஷனை பொறுத்திருக்கும் ஓபிசிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ அதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதேமாரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் அதேமாதிரி தான் பல்வேறு பதவிகள் இருப்பதால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாறுபடும் ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தா தாளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஜாப் வேகன்சி வந்து இருக்க போது ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பதவிக்கான கல்வித் தகுதி என்ன அதை பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நியூஸ் பேப்பராக வந்து இந்த ஜாப் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன கேண்டிடேட் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் ஆஃப் ப்ரஸ்கிரைப்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷுட் நாட் அப்ளை ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதிலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க ரிசல்ட் வந்தவங்க மட்டும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான எக்ஸாம் வைக்கிறாங்க அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தான் எக்ஸாம் இருக்க போது ரெண்டு எக்ஸாம் வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார் ஆல் த கேண்டிடேட் எக்ஸப்ட் அதாவது நீங்கள் எல்லா கேட்டகிரிக்குமே வந்து ஐநூறுரூவா ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் கேண்டிடேட் நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க எஸ்டியாக இருக்கீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க ஃபீமேலாக இருக்கீங்க டிரான்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது நார்மலாக ஓபிசி ஜென்ரல் கேட்டகிரி வந்து நானூறு ஐநூறுரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை அவங்களுக்கான பேமெண்ட்கான இன்ஃபர்மேஷன் ஸோ ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுறா மாரி இருக்கும் இல்லை ஓர் ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து சென்னை ரீஜன்கிறதால சென்னை ஆர்ஆர்பி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுறா மாரி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வர சொல்ல எப்படி அப்ளை பண்ண அதுக்கான நோட்டிஃபிகேஷனே என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போடுவோம் அது எல்லாத்துக்கான லிங்க்கும் அதெல்லாம் அந்த அந்த வீடியோ போடுறதுல கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி எல்லா ஜாப் அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து சேரும் ஒல்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிறைய சந்திப்போம் நன்றி வணக்கம்